ప్రమాణదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమత్ వెంకటనాథాయం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం హస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుదయుగ్మరుగ్మవ్యామోహన సవితరాని త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్య శరణం శరణం ప్రపద్యే మాతాపితా యువదయస్తనియా విభూతి సర్వం యతేవ నియమేన మతన్వయానాం ఆద్యస్య న కులపతే రుగుళాభిరామం శ్రీమత్తురంగ్రీగలం ప్రణమామి మూర్ధనాం భూతం సరస్వ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తికార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంగ్రీరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణదోస్మి నిత్యం శ్రీమన్నూతన రంగనాథేత్రాలబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్ర సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సందర్శుతా లక్ష్యాత్మలోకాంక్షితం శ్రీమన్నూతన వాసవీశేమనం భక్తి ఆశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర ఆయాశ పరసేవినం బ్రహ్మతంత్ర సుతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం నీలాతుంగస్తమగిరి తటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారణార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమత్యాపయంతీ స్వచ్చిష్టాయాం సుజన గలతిం వ్యాపలాత్ కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైరమిదం భూయయేవాస్తు భూయః అన్నవయర్పుదువై ఆండాల్ అరంగర్కు పన్ని తిరుప్పావై పల్పదిహిం ఇన్నిసையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த தொடர்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாரினி வேங்கடவர்க்கென்ன விதியன்னையின் மாற்றம் நாம் கடவ வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாபிவாந்தியாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யேம் சர்வேபியா நமஸ்காரஹ. 28வது பாசுரம் கடவைகள் பின் சென்று கவனம் சேர்ந்த பாசுரம் ரொம்பவே அழகான பாசுரம். சாஸ்திரார்த்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பாசுரம். நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்மை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள் எல்லாமே லோகத்தில் இருக்கிற எல்லாருமே அறிவிதிகள் தான், அறிவு இல்லாதவர்கள் தான். அப்படி நாம அறிவு இல்லாமல் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமான போய் அடைகிறோன்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். கடவைகள் பின் சென்று கவனம் சேர்ந்துன்போம். அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தில் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் அடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை திருவேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பரியலோரும் பாவாய். இது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்றப்போ ரொம்ப அழகான வியாக்கியானம் ஒண்ணு பண்றான். ஏன் இந்த வார்த்தையை அவன் சொன்ன அப்படின்னா, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டீர்கள் கேட்டாரோ இல்லையோ, அதுக்கு பெருமாள் சாதிக்கிறாராம், உங்களுக்கு சாஸ்திரமே தெரியல, சாஸ்திரம் தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, உங்களுக்கு சாதாரண விஷயங்கள் கூட தெரியாம இருக்கே அப்படின்னா, இவாளுக்கு தூக்கி வாரி போடுறது. என்ன சாதாரண விஷயம் அப்படின்னா, நான் வெளியில வந்த பிறகு என்னை எப்படி நீங்க கூப்பிட்டீங்களோ, ஆழ்வார் எப்படி சாதிச்சார், ரெண்டு பேர் வழக்கேத்தனா, வையும் தகலியாக அன்பே தகலியாகன்னு ரெண்டு பேர் வழக்கேத்தனா, வழக்கேத்தன உடனே ஆழ்வார் எப்படி சாதிச்சார், திருக்கண்டேன் பொன்மேனு கண்டேன் தான் சாதிச்சார். அது மாதிரி நீங்களும் லக்ஷ்மி தத்துவம் இல்லையா, பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் நம்மளுடைய தத்துவம். அப்படி இருக்கிறப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமாக மாலைய மணிவன்னான வெறும் பெருமாளை சாதிச்சாரு, இது எப்படி பொருந்தும், எப்படி சாதிச்சிருக்கிறோம், திருமாலே மணிவண்ணா அப்படிதான் சாதிச்சிருக்கிறோம். பெருமாளை பார்த்த பரவசத்துல இப்படி சொல்லிட்டா வெறும் பரவ, அதனால சாஸ்திரத்துக்கு விரோதமாக நீங்க எப்படி சொல்லுவீங்கோ இல்லையா, சாஸ்திர விரோதம் மட்டுமில்லை, இது அத்தியந்தமான சம்பிரதாய விரோதம் தான்.
அதனால திருமாலே மணிவண்ணான் சாதிக்கிறப்போ நீங்க இப்படி சாதிக்கவே அப்படின்னு. அதனால இப்ப ஆண்டாள் சொல்ற அந்த விஷயத்த, கடவைகள் பின்தன்று கானம் சேர்ந்தும் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொல்லிட்டான். நாங்க அப்படிதான் கூப்பிடணும், ஆனால் நாங்க எங்களுக்கு இடக்கை வழக்கை கூட தெரியாத ஆயர்கள் இல்லையா. அதனால அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து திருமாலேன்னு கூப்பிட வேண்டிய ஒரு இடத்துல நாங்க வெறும் மாலேன்னு கூப்பிட்டுட்டோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயம்னு சாதிக்கிறார். ஏன் இத போன பாட்டிலே சொல்லியிருக்கணும் இல்லையா? இந்த பாட்டில் ஏன் சொல்றா அப்படின்னால், போன பாட்டில் சொல்லியிருந்தால் திருப்பியும் கண்ணன் இல்லை இல்லை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கோ, அதனால நான் மறுபடியும் உள்ள போறேன், மறுபடியும் ஒரு வாட்டி மார்கழி நோன் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டா பண்றதுன்ற பயத்தினால போன பாத்திரத்துல சொல்ல, போன பாத்திரத்துல எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டா, தூடகமே தோல்வழியே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனே பல்காரணம் யாமணிவோம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டா. இந்த பாத்திரத்துல அதை கேட்டு வாங்கின்ற பிறகு அவன் கேட்டுட்டான், அவன் கேட்ட பத்தினால நாங்க தப்பு பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அதனால கடவைகள் பின் சென்று கானம் சேர்ந்திருந்தோம். பதார்த்தம் பாருங்க, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்திருந்தோம். நாங்கள்லாம் பசுக்களுக்கு பின்னாடி தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்டு அடைந்து உண்ணும் யாம் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துனா, ஞானம் துளியும் கூட இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடையர் குலத்தை சேர்ந்தவர்கள். உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடியும், இந்த பிறவியில உன்னை அடையிற அளவுக்கு, ஏன்னா வையத்து வாழ்வீர்கள்னு சாதிச்சாலும் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றா, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடியும், உன்னை நாங்க இந்த மாதிரியான ஒரு பெற அளவுக்கு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கோம் இல்லையா. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், ஒரு குறைவும் இல்லாத இருக்கக்கூடிய கோவிந்தனே நமக்கு உந்தன்னோடு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னான். இங்க யாருக்கும் உன்னோடு இருக்கக்கூடிய உறவானது ஒழிக்க முடியாது, இதோட முடிச்சுக்க கூடிய முடிய உறவா இது. இதைவா நீ தாராய், இதைவா நீ சர்வேஸ்வரனே, நீ என்ன பண்ணணும் அப்படின்னால், அறியாத பிள்ளைகளோ அன்பினால் நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாதவாள் சின்ன ஆயர்பாடி பெண்கள், எங்களுக்கு உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினால சிறு பேர் அழைத்தோம், சிறு பேர் உந்தன்னை அழைத்தோம், இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஈனமான சில விஷயங்களை காட்டி நாங்கள் உன்னை கூப்பிட்டிருந்தால் கூட சீரி அருளாதே, கோபித்து கொள்ளாதே, பறை தாராய் பறையை தந்தருள்வாயின்னு சாதிக்கிறா நாச்சியார் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தோடைய ஒரு அழகான விஷயம் எங்க இருக்கு அப்படின்னால், உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னா இல்லையா, அங்க இருக்கு இந்த பாசுரத்துடைய மைய கருத்து. அப்பேற்பட்ட வசதியான பாசுரம் இந்த பாசுரம். நாம எம்பெருமான் நம்மளை விட்டு போக போறது இல்லை, ஏன்னா முதல்லயே சொல்லியாச்சு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு. அதனால முதல்ல அவனும் நம்மளை விட்டு போக போறது இல்லை, நாமளும் அவனை விட்டு போக போறது இல்லை. அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பந்தம் இல்லையா, அந்த பந்தம் இப்போதைக்கு அப்போதுன்னு சொல்லுவா. அது மாதிரி எப்பவா இருக்கட்டும் இல்லையா, என்ன மாதிரியானா இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருடைய உறவு முடியவே போறதில்லை. இதுதான் இந்த பாசனத்துல சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம், அது சாஸ்திரார்த்தமும் கூட. போன பாசனத்துல உன்னை அறுத்துட்டு வந்தோம்னு சொன்னான் இல்லையா, அதாவது போன பாசுரத்துக்கு முன் பாசுரத்துல. இப்ப போன பாசுரத்துல என்ன சொன்னா, பால் சோறு மூட நெய் பெய்து இப்படி எல்லாம் சொன்னான். இது உலகத்துல விரும்பக்கூடிய ஒரு சிற்றின்பத்தையும் ஒரு சன்மானத்தையும் விரும்பி கேட்டது போல இருக்கு. ஆனா கண்ணன் இவாளை பார்த்து சொல்றானா, உங்களுடைய மனசானது ஒரு நிலையில இல்லை, சஞ்சலம்ஹி மன கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. அப்படி நீங்க வந்து சலச்சித்தர்கள், கேவலம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கோ, இந்த இடத்துல காமத்தை விரும்பி வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் லோகரிக்கு காமத்தை விரும்பி வந்தபடினால பறையின்றது கேட்கல, சூடகமே தோல்வழியே தோடே செழிப்பூவே பாடகமே என்றவையெல்லாம் இப்படிலாம் காமத்தை தான் ஆசைப்பட, காமியமான பதார்த்தங்களை தான் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு. அதுக்கு இவா திருப்பி சொல்றா, லோக சன்மானத்தை தான் நாங்க கேட்டமோ தவிர எங்களுடைய உள்கருத்து அது இல்லை, உன்னை அடையவே உனக்கு பணி செய்யவே நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு இவாள்லாம் சொல்லலாம். இதுக்கு இறைவன், நான் இறைவன், நான் சர்வேஸ்வரன்,
இல்லையா? இப்படி இருக்கிறப்போ என் இடத்துல போய் இப்படி எல்லாம் கேட்கறீங்களே? அர்ஜுனன் போர்க்களத்துல இந்த ரிஷிகேசனை பார்த்து ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல நிறுத்த சொல்லி, இல்லையா, சேனையோருக்கு மத்திய ரத்தம் ஸ்தாபயமேச்சுட்ட இப்படி எல்லாம் சொல்லி நிறுத்த சொன்ன பிறகு பெருமாள் என்ன சொல்றார், தான் சர்வேஸ்வரன் அப்படின்றத உணராமல் நமக்கு தாசனா இருக்கக்கூடிய இவன் என்ன போய் வேலை செய்ய தூண்டுறானே அப்படின்னு நினைச்சு, இவன் என்னுடைய சௌலபியத்தை மாத்திரம் தெரிஞ்சிருந்தவன், மேன்மை என்னுடைய மேன்மையை இவன் அறியவே இல்லை அப்படின்னு சொன்னப்போ, பாசுபதாஸ்திரத்தை பெற சொன்னப்போ சிவனுடைய பூஜையில இழியும், அதுவும் சிவனுடைய பூஜையில போய் இருக்கக்கூடிய இவனை தன் பக்கம் சேர்த்துக்கிறான் இல்லையா பெருமாள், அந்த மாதிரி இவள் எங்கேயாவது வேற எங்கேயாவது பக்கம் போயிட போறாளோ அப்படின்றபடினால பெருமாள் இவளை ரட்சிக்கிறதுக்காக, இவளை எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை இவன் பண்றான். எப்பேற்பட்ட காரியம்? இவனை கேள்வி கேட்கறான், என்ன காரியம், இப்படி ஒரு பதார்த்தங்கள்லாம் என்கிட்ட போய் கேட்கறீங்களே, நான் சர்வேஸ்வரன் இல்லையான்னு கேட்கறான் இல்லையா. நம்முடைய பரத்துவத்தை காட்டணும் இல்லையா அப்படின்னு நினைச்சு அர்ஜுனனுக்கு எப்படி விஸ்வரூபத்துவத்தை காமிச்சானோ அதே மாதிரி இவனுடைய ஞானமானது இந்த இடத்துல இவாளுடைய ஞானம், இவா பரமை காந்திகளா இருக்கிறோம், இவாளுடைய ஞானமானது இங்கேயே இருக்கணும்ன்றத இவள் சலச்சித்தன் சலச்சித்தர்கள் சாமானிய ஞானம் பெற்றவர்கள் இல்லாமல் விசேஷமான எம்பெருமான் ஞானம் பெற்ற எம்பெருமான் இடத்துல ஞானம் பெற்றவர்கள்ன்றத காண்பிக்கணும்ன்றதுக்காக இவாளை, அதாவது இவாளையே இவா உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்படி அவன் ஆக்குறான். இது சாதாரண இல்ல, என்ன பார்த்த பிறகு நீங்க காமியமான பதார்த்தங்கள் ஆசைப்படக்கூடாது, நீங்கள் பரைந்திர மோட்சத்துக்காகத்தான் என்ன பிரார்த்திச்சிங்கோ அதுல நீங்க மனசு செலுத்தணுமே தவிர நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனசு மனசு செலுத்தக்கூடாதுன்னு எம்பெருமான் இவாளை பார்த்து சொல்றான். அப்படி இவா என்ன பண்றா, கலவைகள் பின்தந்து தானம் சேர்ந்தும் போகும் இவா மன்னிப்பு கேட்கிறா எம்பெருமான். சகேதி மாதவா எச்ச அவகசார்த்தம் அப்படின்னு எம்பெருமான சொல்லும்போது துவாரகையிலிருந்து அர்ஜுனன் தர்மபுத்திரர்கிட்ட வரும்போது கிருஷ்ணனை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறானோ, எந்த எம்பெருமானாலும் எனக்கு பலமோ தேஜஸோ இல்லையா, அந்த எம்பெருமான் எனக்கு இதையெல்லாம் கொடுத்து சூலபாணியான சிவனையும் ஆச்சரியப்படுற வகையில, இல்ல கையில சூளம் வச்சிருந்துருக்க அந்த சிவனை கூட ஆச்சரியப்படுற வகையில அவன் செஞ்சானோ, அதே போல இந்த மாதிரியான ஒரு அழகான விஷயத்த எனக்கு செஞ்சு கொடுத்தான் அந்த எம்பெருமான்னு சொன்னான். அதுவும் அவனே கொடுத்துட்டு இத எல்லாத்தையும் அவன் கையில அவன் என் கையில கொடுத்த அவன் எல்லாத்தையும் அவனே அபகரிப்பண்ணி போயிட்டான்னு சொன்னான். அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய பரத்துவத்தை நல்லா தெரிஞ்சிருந்தவன் யாரு, அர்ஜுனன்னா. இப்படி அர்ஜுனன் எப்படி அவன் க்ஷமாபணத்தை யாச்சித்தானோ அதே போல இந்த பாசுரத்துல நாச்சியார்களும் க்ஷமாபணத்தை யாச்சிக்கிறான்னு சொன்னார். இவாள்லாம் ஆயர் குல பெண்கள் இல்லையா, கோ அப்படின்னா புலன் அர்த்தம், கோபியர்கள் அப்படின்னா அந்த புலனை அடக்குபவர்கள் அர்த்தம். எம்பெருமானுக்கும் ரிஷிகேஷன்ற பேர் இருக்கு, ரிஷிகம் அப்படின்னால் இந்திரியம்னு அர்த்தம், இந்திரியம்ன்றது பொருள், இந்திரியம் அப்படின்றது ரிஷிகத்தினுடைய பொருள், அதை ரிஷிகேஷன்னா அதை சரிவர நடக்கும்படி செய்பவன் அர்த்தம் இல்லையா. நீ குறை ஒன்றும் இல்லாதவன் இந்த பாசுரத்துல சொன்னான், அகிலேய பிரத்யேகன்னு சொன்னான், ஏய குணங்கள் எல்லாத்துக்கும் ஏய குணங்கள் துளி கூட சம்பந்தமே இல்லாதவன் யாரு, சாட்சார் இந்த எம்பெருமான். ஆகையினால இந்த நம்முடைய இந்திரியங்களை அடக்கி வேற எங்கேயும் நம்முடைய மனசு செலுத்தாமல் சாட்சாத்தாக எம்பெருமானிடத்திலேயே செலுத்தும்படி பண்ண வைக்கிறவன் யாரு, அவன் தான் பண்ண வைக்கிறான் இல்லையா. நம்ம நம்முடைய ஒரு சங்கல்பம் இருந்தால் அது மாறலாம், ஆனால் அப்பிரதீதமான சங்கல்பம் எம்பெருமானுடைய சங்கல்பம். ஆகையினால எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு ஏத்தாப்பாருதான் இந்த உலகமே இயங்கின் இருக்குன்றபடியினால எம்பெருமான் இந்த காரியத்தை செய்து வைக்கிறான் அப்படின்னா, இவாளுக்கு இந்திரிய நிகிரகம் ஏற்படுத்தி ஏகாகிர சித்தத்தையே கொண்டு வந்து எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய லீலைகளை பண்ணும்படி பண்றான். தன்னுடைய கைங்கரியங்கள் எம்பெருமானிடத்திலேயே நாம கைங்கரியம் பண்ணும்படி அவன் பண்றான் அப்படின்னா, சரிவா என்ன கேட்கிறா அப்படின்னா, அவனோடு சேர்ந்து போஜனம் செய்ய வேண்டும் சொல்றாங்க. இவர்களுக்கு விருப்பம் என்ன, அவனோ சிம்மாசனத்துல இருக்கான், இவாளோ பூமியில இருக்கா. இந்த பாசுரத்துல என்ன பண்றா, கண்ணா எங்களுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம், எப்படின்னா நீ எங்கேயோ இருக்க நாங்க எங்கேயோ இருக்கோம்,
நாம் கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்திருந்தோம். இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்து வந்தோம்னு இந்த ரெண்டு பாசுரத்தையும் சேர்த்து இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்து எழுதும் பாவாய்னு சொன்னான் முன்னாடி பாசுரத்துல. இப்போ நாம் கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்திருந்தோம்னு சொல்றான். அப்படி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பொருள் சொல்லணும். நான் நீ எங்கேயோ இருக்க, நாங்க எங்கேயோ இருக்கோம் இல்லையா, உன்னோடு நாங்க சேர்ந்தே இருக்கணும். அப்படி எங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி நீ காரியம் பண்ணணும். தவிர எங்களுக்கு இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு மற்ற இத்தனை விஷயங்கள்ல பிரவர்த்திக்கிற மாதிரி ஒரு காரியம் நீ பண்ணக்கூடாதுன்னா அபிசார க்ஷமாபணம் பண்ணிக்கிறான் இல்லையா. இதுல முக்கியமே அதான், திருவாராதனம் பண்றோம், திருவாராதனம் பண்றோம், உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம்னு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி எம்பெருமானுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் சமர்ப்பிக்கிறோம், அர்க்கியம் பாத்தியம் முதல்ல எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. ஆனால் பல இடங்கள்ல அபச்சாரம் தான் ஏற்படுறது இல்லையா. பூஜ்யாசனத்துல பிரசாதம் தயிர் பக்ஷியம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. அதுல நமக்கே தெரியாம அதுல கேசம் இருக்கலாம், புழு இருக்கலாம், நிறைய இருக்கலாம் இல்லையா. ஆனா அதோட தான் நிவேதனம் பண்றோம். அப்படி அதோட சேர்ந்தே பக்குவப்பட்ட ஒரு அன்னத்தை தான் சமர்ப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுறது. ஆனால் எதுவுமே இல்லைன்னா கூட கடைசி பட்சம் இந்த அரிசி புழுவோடு சொல்லுவோம், அந்த அரிசி புழுவாவது இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாமல் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பண்ணிட்டு மந்திர ரூபத்தினாலேயோ கிரியா ரூபத்தினாலேயோ ஏதாவது ஒரு இல்லையா பிராயம் இருந்த அதாவது தப்பு நடந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க உபச்சாரம் பண்ணதுல ஏதாவது ஒரு அபச்சாரம் ஏற்பட்டிருந்தால் சவச புருஷோத்தமான்னு சொல்லி அவடத்துல சவாபனை ஆச்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரியே இந்த இடத்துலயும் ஹோம காலங்கள்லயும் அப்படிதான், ஹோமம் ஹோஷியாமின்ற இடத்துலயும் சர்வ பிராயசித்த ஹோமம் ஹோஷியாமி அப்படின்னு சொல்லிட்டு மந்திர ரூபத்திலயோ கிரியா ரூபத்திலயோ ஏதாவது ஒரு காரியத்துல இந்த மாதிரி அபச்சாரப்பட்டிருக்கோன்றதுனாலதான் பிராயசித்த ஹோமம்னு ஒண்ணு பண்றோம் அப்படின்னு ஹோம காலங்கள்லயும் சொல்றா, யாக யஜ்ஞாதிகள்லயும் பண்றாருன்னு. அப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்க அந்த அளவுக்கு இவள் இந்த ஆயர்கூடை ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்றான்னா கூடாரை அப்படின்ற அப்படின்னால கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு அவளோட ஒரு சாயுத்தியத்தை கேட்டா இல்லையா. உங்களால ஒரு சாயுத்தியமானது சொல்லப்பட்டது, பின்னாடி சாயுத்தியத்தை பெற வேண்டியதற்காக சாஸ்திரார்த்தங்களை தெரிவிக்கிறாங்க. சரி, சாயுத்தியம் பெறணும், சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன பண்ணீங்கன்னு எம்பெருமான் கேட்கிறான். அதுக்கு சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமோ இல்லையோ இல்லையா. நச்சிகேதஸ் கிட்ட யமன் நச்சிகேதஸ் கேட்கிறான், எனக்கு இந்த மாதிரி பிரம்ம வித்தியை சொல்லி கொடுக்கணும். அவன் சொல்லியே கொடுக்கல. ஆனால் இவன் சகல பிரயத்னப்பட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை காண்பிச்சு நச்சிகேதஸ் யமன்கிட்ட பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்ட உடனே சாட்சாத்த எம்பெருமான் சொல்ற, எம்பெருமான் கேட்ட உடனே இவா சொல்றா, கிருஷ்ணா இடதுகை வலதுகை அறியாத பெண்கள் நாங்கள், எங்களை பார்த்தால் எங்களை பார்த்து என்ன உபாயம் செய்தீர்கள்னு கேட்கிறீயே, எதையுமே செய்ய அறிவில்லாதவர்கள் இல்லையா நாங்கள்னா, உன்னை சொரூபத்தை நினைவில் கொண்டு இல்லையா, எப்பேற்பட்டா உன் சொரூபத்தை நினைவுல கொண்டு நீ என்ன பண்ணணும்னா எங்களை ரட்சிக்கணும்னு சொல்ற. அப்படி உன்னுடைய சொரூபம் ரக்ஷிய ரக்ஷக சுபாவத்தோடையவன் நீ இல்லையா, நாங்கள்லாம் ரக்ஷகால் நீ, நாங்கள்லாம் ரக்ஷியால் நீ ரக்ஷகன் இல்லையா. எங்களை நீயே ரட்சிக்காம விட்டுட்டோம்னா நாங்க எங்க போவோம்ல, தேசிகன் தாட்சா மாதிரி தொய் ரட்சது ரக்ஷகைக்கு வேண்டே, எங்களுக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்றா இல்லையா. குலத்தாழ்வாசாரம் சாதிக்கிறார் எதிர்த்து அபக்தோப்பி அப்படின்னு, பிரபன்னர்கள் எம்பெருமானுடைய தயைக்கு இலக்கானவர்கள் இல்லையா. கர்ம ஜான கர்மோ ஞானம் பக்தி யோகங்களை செய்ய முடியாட்டா கூட கேவலம் எம்பெருமானுடைய தயைக்கு பாத்திரமானவர்கள். அவர்களிடத்துல ஒரு ஆக்கின் சின்னமும் அநேக தித்தமும் இருக்கிறபடினால இல்லையா, இதெல்லாம் இருக்கு இருக்கிறபடினால எம்பெருமான் அவளை ரட்சிச்சே தீருவேன்னு சொல்றானா. சரி, இந்த பாசுரத்துல முக்கியமா ஏழு விஷயம் சொல்லப்படுறதுன்னா எது அப்படின்னா, சித்தோபாயமா இருக்கக்கூடிய பகவான் இடத்துல சரணம், சரணம்னு சொல்லி யாரெல்லாம் அவளுடைய திருவடியை பற்றி கொள்கிறார்களோ அவளுக்கு இந்த ஏழு விஷயங்களும் அவசியம் வேணும்ன்றதுதான் இந்த பாசுரத்துல காட்டப்படுறது. எது அப்படின்னா, கைமுதல் அப்படின்னு சொல்லப்படும் கர்ம பக்தி யோகங்கள் இல்லாத ஒரு தன்மை, எம்பெருமான பெற யோக்கியதை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு எம்பெருமான பிரார்த்திக்கிறது. ஏன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், நீ உன்னை போய் தெரிஞ்சிக்க முடியுமா,
ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் எப்படி பண்றாங்க? ஏன்னா எம்பெருமானும் சாதிக்கிறான், ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதி திகி இல்லையா, நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தையும் அவன் சாதிக்கிறான் இல்லையா. அப்படி ஒரு எண்ணத்தோட எம்பெருமான இடத்துல போய் அடையிறது, ஈஸ்வரனுடைய சௌலபியத்தை தெரிஞ்சுக்கிறது, ஈஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவருடைய பரத்துவத்தையும் நினைக்கணும். நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நமக்கும் அவனுக்கும் ஒரு சேஷசேஷி பாவம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு இது இதோட இது கூட இல்லாமல் ஒரு அபராத க்ஷமம் பண்ணிக்கிறோம் எம்பெருமானத்தில் எப்பவுமே. நீயோ சர்வேஸ்வரன், நாங்களோ சாதாரணமானவான ஒரு அபராத க்ஷமம் பண்ணிக்கிறோம். உபாய பூத்தனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனையே பிராப்தியமாக நினைக்கணும். இந்த ஏழு விஷயமும் உந்தனோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னா பாருங்க, அதுதான் சாட்சா சர்வேஸ்வரனையே ஒரு பிராப்திய பூத்தமா நினைக்கிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சரி கை முதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு தாசாருல்லையா, அந்த மாதிரி எனக்கு வேற வழியே கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான ஏழு விஷயங்களை இந்த பாசுரத்தினால நாச்சியார் அவள் தெரிவிக்கிறாள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்திருந்தோம், இதுல அனுஷ்டானம் இல்லைன்றது சொல்லப்படுறது, கார்த்தால பால் கறக்கிறது, அனுஷ்டானம் இன்மைன்னு சொல்லப்பட்டாலும் பாருங்க, கார்த்தால பால் கறக்கிறது, அப்புறம் பசுக்களை அவிழ்த்து விடுறது, அதுக்கப்புறம் அவைகளோடு காட்டுக்கு போறது, இதுதான் எங்களுடைய தொழில் இல்லையா. இப்படி உள்ள இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்ட செய்ய வேண்டிய தர்மங்கள் எப்படி ஒத்து வரும்? கணவனுக்கு பணிவிட பண்றது முதலவைகள் பெண்களுக்கு தர்மம். ஆனால் கறவைகளோட செல்லும் எங்களுக்கு கணவனுக்கே பணிவிட செய்ய முடியாமல் ஒரு வாய்ப்பே இல்லாமல் போறபடியினால, பெண்களுக்கும் சந்தியாவதும் முதலானவைகள் உண்டு. ஆனால் ராமாயணத்துல பார்க்கிறப்போ சீதாதேவியும் அவளை அந்த விஷயத்தெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு வந்தான்ற தெரியறது. ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு கானம் அந்த மாதிரி எங்களுக்கு ஞானமா இருக்கு, நான் சீதாதேவியை போல இல்லை, நாங்க காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், எங்களுக்கு இல்லையெல்லாம். சரி அவங்க கேக்குறான் தர்மமே இல்லாம இருக்கும், தர்மம் இருக்குன்னு வேணா, இருக்கு, ஆயர்களுக்கும் சில தர்மங்கள் உண்டு. பிராமண சத்திரிய வைசிய பிரிவுகள்ல வைசியர்களுக்கு சுபாவமாக ஏற்பட்ட தர்மங்கள் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு வர்ணத்துவாருக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு. ஒழினும் ஒரு அழகான கதை சொல்றான், ஒருவர் தன்னை பண்ணனா குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக கார்த்தாலிருந்து சாயங்கால பரியந்தம் அனுகுணமா இல்லையா, அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அனுகுணமாக எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு வந்தான். சந்தியாவந்தனம் பண்ணல, சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னா வயசு 60 ஆயிடுச்சு, ஒரு நாள் ரிட்டையரும் ஆயிட்டார். சந்தியாவந்தனன்றதே பண்ணதே கிடையாது, ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அப்படின்னால இப்ப சந்தியாவந்தனம் பண்ணலாமான்னு யோசிச்சார். சரி இதுவரை பண்ணி பழக்கம் இல்லாத அப்படின்னால அதை பண்றதுக்கு தெரியல. சரி மற்றவாழ்கிட்ட போய் சந்தியாவந்தனத்தை கேட்கிறாமா அப்படின்னா கேட்கறதுக்கு ஒரு சங்கோச்சம் இருக்கு. சரி செய்ய வேணும்ன்ற ஆர்வம் இருக்கு, ஆனால் அதை கேட்கறதுக்கு சங்கோச்சமா இருக்கிறேன். சரி என்ன பண்ணாருன்னா, ஆத்துல மனைவி நடத்துல சொம்புல ஜலத்தை கொண்டு வர சொல்லி சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து என்ன பண்ணாரா, சந்தியாவந்தனம் அப்படின்னு உச்சரிச்சுட்டு சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் சொல்லிட்டே எந்த மந்திரமும் சொல்லாமல், ஆச்சமனத்துக்கோ இல்ல அர்க்கிய பிரதானங்களுக்கோ எந்த விதமான மந்திரமும் சொல்லாமல் சாட்சியாக என்ன பண்ணாராம், சந்தியாவந்தனம் 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 சொன்னாராம். இது மனைவிக்கு ரொம்ப வருத்தமா போச்சா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றாரு இவர், சந்தியாவந்தனோட பண்ண தெரியலையே அப்படின்னு சரிவர செய்ய வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தான். ஒரு நாள் தண்ணியோட சொம்பு எடுத்துன்னு வந்து வச்சு தட்சணமே அந்த சந்தியாவந்தன சொம்பு காலால உருட்டி விட்டாலாம். கணவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருத்தான், ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்டாலாம். இல்லையா நீர் அவருக்கு மனைவி சொல்றாளாம், நீ வாயால சந்தியாவந்தனன்னு சொல்லு, ஜலத்தை நான் உருட்டி விடுறேன் அப்படின்னா, எதுக்கு சந்தியாவந்தனத்தை நீ பண்ணிட்டு நீ உருட்டி உருட்டி நீ வாயால சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் சொல்ல போற, சந்தியாவந்தனம் சொல்லி நீ ஜலத்தை கொட்ட போற, நானே சொம்பால சொம்பு வந்து உருட்டி விட்டுறேன்னு இது எதுக்கு ஒரு சந்தியாவந்தனம் ஒண்ணு பண்ணிட்டுனா. இதை கேட்ட அந்த கணவனுக்கு ஒரு ஞானம் வந்துருக்கான். ஞானம் வந்த பிறகு நேர போய் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு சந்தியாவந்தனத்தை கத்துந்து பண்ண ஆரம்பிச்சானான். ஏன்னா இப்படி இந்த காலத்துல பார்த்தா இப்படி நிறைய பேர் இருக்கா இல்லையா, எதுவுமே
போனாலே எங்கேயோ வீட்டுமே போத்துக்காத கூட ஒரு உபநயன சம்ஸ்காரமே ஆகாம 60 வயசு வரைக்கும் கூட சில பேர் இருக்கா. அப்படி இருந்தாலும் கூட போட்டிருந்தாலும் கூட சந்தியாவந்தனமே பண்ணாமல் பல பேர் இருக்கா இல்லையா. ஆகையினால கர்மாக்களை விடக்கூடாது. கர்மாக்களை விட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மாக்களை விட்டிருந்தால் கூட பகவானோட சேர்ந்து இருந்தால் கர்மாக்களை விட்டா கூட பரவாயில்ல. ஆனால் பகவானோட சேர்ந்து இருந்தா கூட நித்திய கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது இல்லையா. கனைத்திலங் கற்றவை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சொல்றேன்னு அந்த இடத்துலயே நாம இது விஷயமா சொல்லியிருக்கோம். பகவானோட சேர்ந்து இருக்கிறபடினால கர்மாக்களை விட்டான். எந்த கர்மாக்களை விடணும் அப்ப கூட நித்திய கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது இல்லையா. ஆபத்துனன் சப்ரதிகிரகான்னு மந்திரத்தை சொல்லி மாத்தியானிகம் பண்றோம் இல்லையா. அப்படி மாத்தியானிகம் பண்றப்போ அதுவும் எப்படின்னா நாமோ சரிவர ஆகார நியமத்தோடு இருக்கிறது இல்லை. பல இடங்கள்ல சாப்பிடுறோம், எச்சில் பதார்த்தங்களோட சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும். எச்சில் பதார்த்தம் கூட எடுத்துக்க கூடாத பதார்த்தங்கள் எல்லாம் கூட சாப்பிடுறோம். இதெல்லாம் பிராயசித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மந்திரத்தை சொல்லி பிராயசித்தம் பண்ணிக்கணும்னு இருக்கு. அப்படி இந்த பெண்கள் என்ன பண்றா இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா இல்லையா. நாங்க எங்க தண்ணி இருக்கோ அங்க போறதில்லை, எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கிறப்போ எங்களுக்கு எப்படி தெரியணும் பசிக்கிறப்போ நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா சாப்பிட முடியும். அதுல பசி வந்தா பத்தும் பறந்து போகும் இருக்கு. எங்களுக்கு ஞானம்ன்றதே துளிக்கிற கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி எங்களால அனுஷ்டிக்க முடியும்னு சொன்னா உடனே கடவைகள் பின்பென்று கானம் சேர்ந்தனும். உடனே அவ சொல்றா, சரி கோவில்ல ஒருத்தர் சுண்டல் விநியோகம் பண்றார், அது சுண்டல் விநியோகம் பண்ண இன்னொருத்தர் அதை எடுத்துட்டார். வீட்டுக்கு வர வழியில அதாவது நாம ஆத்துக்கு வர வழி வரைக்கும் பார்த்தால் ஒவ்வொன்றும் சாப்பிட்டே வராங்க. ஒரு ஒரு சுண்டலா வாயில எடுத்து போட்டு நாம பண்றது இல்லையா, வேர்க்கடலையை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வந்து டைம் பாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தான். பாதி வழியிலேயே மொத்தம் தீந்து விட்டு தீந்து போனால ஒரே கோபம் தாங்கவே முடியல. உடனே என்ன பண்றாரு, அந்த விநியோகம் கொடுத்தாரு பாருங்க, அவரை வெயிறார் மகாபாபி இல்லையா, நிறைய தந்திருக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் காலி ஆகி போச்சே அப்படின்னு அந்த சுண்டல் விநியோகம் பண்ணாலும் வெயிறார். இவர் நடந்து வந்துட்டே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த தெரியல இவருக்கு. இவர் அதை பத்தி யோசிக்கல இல்லையா. ஆனால் சுண்டல் விநியோகம் பண்ணவன திட்டார், இது எப்படி அனுஷ்டானம் ஏற்படும் இல்லையா. அப்படி அனுஷ்டானமே ஏற்படாத அளவுக்கு அழகா சாஸ்திரத்திலே ஒரு விஷயம் சொல்றா. போஜராஜன் என்ன பண்ணனா ராத்திரில நகர பரிசோதனை பண்றதுக்காக வீதியில போவானா. ஒரு ராத்திரி ஒரு ஆத்துக்கு போனானா, தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டாராம் இல்லையா. அப்போ அரசன் என்ன பண்ணனா அந்த பேச்சு குரலை கேட்ட பிறகு ஜன்னல் வழியா பார்த்தானா. ஜன்னல் வழியா பார்த்த உடனே அவன் அங்க உள்ள பேசிட்டு இருக்கலாம். இவன் ஜன்னல் வழியா பார்க்கறது அந்த மனைவி பார்த்துட்டாராம். மனைவி சங்கோச்சம் அடைஞ்சு என்ன பண்ணடா, எவனோ நிக்கிறான் நான் பார்த்து வாசல்லா, அது புருஷன், அடுத்த ராத்திரில யாரு நிக்க போறான், பிசாசு தான் நிற்பான், வேற எது பிசாசு தான் நிற்கும், வேற எதுவும் நிக்காத அப்படின்னா. உடனே பிராமணனுடைய வாக்கு பறிச்சபடினால அந்த அரசன் பிசாசா மாறிட்டான் இல்லையா. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவன் காலில் போய் வேறான். உடனே அந்த அந்தன் என்ன பண்ணா, பிசாசா கச்சா அப்படின்னு சொன்னான். உடனே பிசாசு உன்னை விட்டு அகன்று விடும் சொன்ன உடனே பிசாசானது போயிடுச்சான் இல்லையா. இது இந்த விஷயத்த தெரிஞ்ச காளிதாசன் என்ன பண்றான், பிசாசு ரூபம் கொண்ட அரசனுக்கு நன்மை வர வேண்டும்ன்ற பெரியனால ஒரு ஸ்லோகம் சொன்னான்னு இருக்கு சம்பு காவியத்துல. அப்படி இந்த மாதிரியான பிராயசித்தம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும் அப்படின்னா கடவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துருந்தோம். கானம் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் திவ்ய தேசம், எங்களுக்கு அதான் தெரியும் இல்லையா. இருந்த அளவிலே பிரம்மத்தை கொடுக்கும் தேசம் அப்படின்னு நான் சொல்ல, எந்த இடத்துல எம்பெருமான் இருக்காரோ அந்த இடத்துல திவ்ய தேசம் தான். ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருமலையா இருக்கட்டும், திருமாலிருஞ்சோலையா இருக்கட்டும், இல்ல திருக்குடந்தையா இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், இப்படி மற்ற தேசங்கள்லாம் பெருமாள் திவ்ய தேசங்கள்லாம் அங்கங்க இருந்தாலும் அங்கெல்லாம் எங்களால போக முடியாது. எம்பெருமான் எங்க இருக்கிறோ இல்லையா, வேற எங்கேயும் போக முடியாது. நீர் எந்த இடத்துல இருந்திருக்கிறோ அந்த இடம் எங்களுக்கு திவ்ய தேசம். திருமலையில போய் பார்த்தால் வருஷகிரியில எம்பெருமான் இருக்கார். அப்படி எம்பெருமான் இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய அங்க போய் ஜெயிச்சா அந்த திவ்ய தேசம், எம்பெருமான் இருக்கிற இடம் திவ்ய தேசம் தான். அதுவும் தேசிகம் சாத்தாரம் இல்லையா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு இல்லையா, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, சின்னம் இரு வீடென்ன திகழும் வெறுப்பு, தெரிந்த பெருந்தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழ் ஈதென புகழும் வெறுப்பு,
பொன்னுலகில் போகமெல்லாம் கொணர்க்கும் வெற்கு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்கு, வேங்கட வெற்பென்ன விளங்கும் வேற வேற்பேன்னு காய்ச்சார் இல்லையா ஸ்ரீமத் சாரத்துல. அந்த மாதிரி திவ்யதேசனத்துடைய மகிமை எப்படி பேசப்படுறது பாருங்க. அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிற ஒரு இடம் திவ்யதேசம் சொல்லியிருக்கு. காசியில வசிக்கக்கூடியவன் மோட்சம் அடைவான்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா ராம் நாம் சத்யா ராம் நாம் சத்யான்னு சொல்லிட்டு இருப்பா அவெல்லாம். அந்த அளவுக்கு ராமநாம சுவரணம் அத்தியந்தம் இருக்கிறபடினால அவெல்லாம் காசியில இருக்கிறவாள்லாம் மோட்சத்துக்கு போறான்னு சொன்னான். இது போல எம்பெருமான் எங்க இருக்கானோ அந்த இடம் நாங்க மோட்சத்துக்கு போறோம்னா கரவைகள் பின்சென்று கானம் சேர்ந்தோம் உண்போம்னா உண்போம் அப்படின்னா என்ன இருக்கோ இல்லையா. ஒரு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்றான், ஜலாசயானாம் ஜெகதேக வந்தியம் விசேஷத்தை பிராத்த உபாசனியம் ஆரோக்கிய தாத்தாரம் சேஷ பிம்சாம் புராதனம் புண்ணிய கிருத்தவ லபந்தேன்னு சொல்லியிருக்கான். இந்த பழையதுன்னு சொல்றா இல்லையா பழைய சாதம்னு, ராத்திரி வச்சுட்டு ஜலம் குத்தி வச்சு மறுநாள் காலத்தால சாப்பிடுறதுன்னு, அதுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சாமியம் இருக்குன்னு சொல்றா இவெல்லாம் எப்படி அப்படின்னா. ஏன்னா ஆயர்பாடிகள்ல காட்டுக்கு என்ன எடுத்துன்னு போவா தடியாராதனையா பண்ணி எடுத்துன்னு போக முடியும் இல்ல இல்லையா. அந்த பழைய சாதம் தானே எடுத்துன்னு போக முடியும். அதை சொல்றா ஜலாசயானாம் ஜெகதேக வந்தியம், இதுவும் ஜலாசயம் தண்ணியில இருக்கு. அது எம்பெருமானும் ஸ்ரீபா பார்க்கடல்ல இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஜெகதேக வந்தியம், இதுவும் ஜெகத்துல இருக்க எல்லாராலையும் போற்றப்படுகிறது, பெருமாளும் எல்லாராலையும் போற்றப்படுறார். விசேஷத்தை பிரார்த்த உபாசனியம் கார்த்தால இதையும் காலங்கார்த்தால சாப்பிடுறோம், எம்பெருமானும் கார்த்தால உபாசிக்கிறோம். ஆரோக்கிய தாத்தாரன், இதுவும் ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அவனும் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான் இல்லையா. சேஷ கும்சம் இல்லையா, எல்லாருடைய ஒரு மற்றவர்களுடைய சேஷமா இருக்கு இது, அதுவும் எம்பெருமான் எம்பெருமானும் மற்றவர்களுடைய சேஷமா தான் இருக்கான். நாம் எல்லாம் சேஷால் இல்லையா. புராதனம் புண்ணிய கிருத்தவலகன்ற இப்பேற்பட்ட பழைய சாதம எம்பெருமானோ புராதனம் இல்லையா, எத்தனை நாளாகவோ இருக்குவா இல்லையா, சர்வவியாப்தின்னு சொல்றா புராதனம் தான். புண்ணிய கிருத்தோ லபந்தே, யாரு யாருக்கு கிடைக்கும் இதெல்லாம் அப்படின்னா புண்ணிய மன்னவாளுக்கு தான் கிடைக்குமோ தவிர மற்ற யாருக்கும் கிடைக்காது, இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றா. இப்படி எம்பெருமானுக்கு ஒரு சாமியம் சொல்றா பழைய சாத்தோட அப்படின்னு. இன்பம் காட்டுல கண்ணனோட ஏற்பட்ட ஒரு வன போஜனமானு சொல்லப்படுறது இந்த இடத்துல இல்லையா. இப்படி நாங்கள்லாம் காட்டுல இருக்கோம், நீ எங்களோட வந்து இருக்க வேண்டாமான்னு பிரார்த்திக்கிறா. அந்த அளவுக்கு கரவைகள் பின்சென்று கானம் சேர்ந்திருந்தும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தின்னு சொன்னான். எங்களுக்கு அறிவுன்றது துரிக்கிறது கிடையாது இல்லையா. தத்துவஹித புருஷார்த்தம் இது மூணுத்தை பற்றியும் அறியாதவர்கள் நாங்கள் இல்லையா. ருத்ரர் சூத்திர யோனியில பிறந்தார், நாங்களும் அதே போல தாழ்ந்த ஜாத்தியில தான் பிறந்திருக்கோம். ஆனாலும் ஞானத்தை பெறக்கூடிய அளவுக்கு சுகிருதம் நாங்கள் பெறல, அவர் பெற்றார் இல்லையா. ஆத்ம ஜானம் பக்தி இவை எதுவுமே எங்களுக்கு கிடையாது. மாடு மேய்த்து கூலி தான் வாங்குறோம் நாங்கள்லாம் இல்லையா. பத்து மாடுகளுக்கு என்ன கூலி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் பத்து மாட்டுக்கு பத்து மரக்கால் நெல் இதுதான் கூலி, எங்களுக்கு இதுதான் தெரியுமோ தவிர வேற எதுவும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துல தான் உன் தன்னை புண்ணியமையாம அடையணும். இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒண்ணும் கிடையாது, இந்த சேரத்துக்காக நாங்கள் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கதி எப்படி இருக்குன்னா இந்த கதிக்கு நாங்க புண்ணியம் தான் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாம் அடையோம்னு. எப்படின்னா ராமாவதாரத்துல நாங்கள்லாம் வந்து தண்டகாரண்யத்துல காட்டுல இருந்தோம், நாங்கள்லாம் தான் முனிவர்களா இருந்தோம், உன்னுடைய கட்டாக்கிறதுக்கு இலக்கானோம். அப்ப நீ என்ன சொன்ன, உன்னை உன்னோட சேர முடியாது, நான் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்க போறேன், கோ சம்ரக்ஷணம் பண்ண போறேன், அந்த கோ சம்ரக்ஷணம் பண்ண போற அப்படின்னால நீங்க எல்லாருமே அந்த கோபியர்களாக பிறந்து என்னோட வந்து சேருங்கோன்னு நீ சொன்ன இல்லையா. அப்படி எவன் தன் இல்லத்துல பசுக்களை ஆதரவா ரட்சிக்கிறானோ அவன் உயர்ந்த செல்வத்தை பெறுவான்னு நீ சொன்ன. அதே மாதிரி நாங்க எங்க இல்லங்கள்ல பசுக்களை ரட்சிச்சுட்டு இருந்திருக்கோம், அதனால என்ன செல்வத்தை பெற்றோம் அப்படின்னா சாட்சாத் உன்னையே பெற்றோம் நாங்கள்லாம். வள்ளல் பெரும் பசுக்கள்னு பெற்றவர்கள் ஆண்டாள். அந்த மாதிரி உன்னையே பெறக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வத்தை இல்லையா, இதற்கு காட்டிலும் வசதியான செல்வம் வேறு எதுவுமே இல்லைன்னா உன் தன்னை பிறவி பெருந்தன்னை இல்லையா, இந்த பிறவியில உன் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாங்க எல்லாம் பெற்றோம்னு சொல்றோம். புண்ணிய ஞாபகம், புண்ணிய ஞாபகம்னா குஹன் சபரி இவாளுக்கு இருந்த அளவுக்கு இல்லையா. ராமன் அது எப்படி பண்ணா, ராமன் அவளுடைய இருப்பிடத்துக்கே போய் அவளுக்கு சேவை சாதித்தான்
வேடனான குகனை காட்டிலும் பெண்ணான சபரியிடத்துல அதிகமான ஒரு அன்பை காட்டுகிறான். சபரி கொடுத்த பழங்களை சுவீகரிச்சுட்டான், குகன் கொடுத்த உணவை வேண்டாம்னு சொல்லிட்டான் இல்லையா, எனக்கு வேண்டாம் இவாளுக்கெல்லாம் மற்ற வாழ்க்கைலாம் கொடுக்கணும். அந்த மாதிரி சபரியின் குகனை காட்டிலும் சபரிய இடத்துல அன்பு ஜாஸ்தியாகவே காட்டினான். சபரிக்கு ஏன் அப்படின்னா, சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது, குகனுக்கு இல்லை இல்லையா. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறையின கோகுலத்துல பிறந்தோம் இல்லையா, உன்னோடையே விளையாடி காலத்தை கழிச்சோம், பள்ளிக்கும் நாங்க எதுக்கும் ஸ்கூலுக்குலாம் போகல இல்லையா. அவன் பெருமாள் சொல்றான், நான் மட்டும் ஸ்கூலுக்கா போனோம், உங்களை போல நானும் தான் அறிவில்லாதவன், அதனால எனக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்குமேன்னு கேக்குறான் அவன். எனக்கு உனக்கு எப்படி குறை இருக்கும், நீயோ கோவிந்தன், உனக்கு குறை இருக்கிறதுக்கான அவகாசமே அவசியமே இல்லை அப்படின்றா. ஏன்னா ஒரு சமயம் யசோத கரனை பார்த்து கேட்டாலா, நீ வாழு, நீ இந்த மாதிரி விளையாடிண்டே காலத்தை கழிக்கிறியே, ஆச்சாரிய குருகுலத்துக்கு போய் எல்லாரும் போல படிக்க வேண்டாமான்னு யசோத கண்ணனை பார்த்து கேட்டலாம். அது கண்ணன் சொன்னானா, எதை படிக்கணும்னு கேட்டானா கண்ணன். அதுக்கு யசோத சொன்னாலும் சாஸ்திரங்களை படிக்கணும்னா, அதனால என்ன ஏற்படும்னா, அதுக்கு யசோத சொன்னாலும் தத்துவங்கள் எல்லாமே அதுல தெரியும் அப்படின்னா, அதுக்கு எதை பத்திய தத்துவம்னு கண்ணன் கேட்டானா. உடனே யசோத சொன்னாலாம், திகுவா இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை பத்திய தத்துவமானது கிடைக்கும் அப்படின்னாலாம். உடனே யசோத, பரந்தாமன்னா யாருன்னு கேட்டானா கண்ணன். அப்போ யசோத சொன்னானா, மூ உலகக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் அவன் தான், சரி அவனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டான் கண்ணன். நமக்கு அவன் பேர்ல இருக்கக்கூடிய ஞானம் பக்தி வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும் சொன்னலாம். சரி இந்த மூணுத்துல அடைய வேண்டியது எது அப்படின்னாலாம், உடனே யசோத சொன்னாலா, எல்லாரும் அபேட்சிக்கிறது மோட்சம் தான், சரி அவ்வளவுதானே இதுதான் முக்தி அப்படின்னாலாம், கல்வியை கற்றால் முக்தி உனக்கு கிடைக்கும் அப்படின்னாலாம். இதை கேட்டு கண்ணன் சிரிச்சுட்டே என்ன பண்ணலாம், மோட்சத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி, நான் உனக்கு பூர்த்தியா மோட்சத்தை கொடுத்துடுறேன், நீ எனக்கு கை நிறைய வெண்ணைய தரியா அப்படின்னு கேட்டானா. இது அழகா ஒரு கதை. அப்படி அவராப்த சமஸ்த காமனான அப்படின்னால, நீ அத்தியந்தம் பரிபூர்ணன், ஐயா உனக்கு எப்படி குறவு இருக்கும், நீ சர்வ கூட கல்யாண சர்வ கல்யாண குணங்களும் இருக்கக்கூடியவன், உனக்கு வந்து குறையே இருக்காது. குறை எப்படி இருக்கணும், எங்களுக்கு தான் குறை இருக்கும்னா, இந்த மாதிரி குறை யாருக்கு இருக்கும், எங்களுக்கு தான் இருக்கும், வேற எதுவுமே உனக்கு இருக்கவே இருக்காது. பரிபூர்ணமான குணம் உள்ள உன்னை நாங்கள்லாம் வந்து சரணடைஞ்சிருக்கோம், ஆகையினால எங்களுக்கும் உன்னுடைய கட்டாட்சம் பட்டுக்கிறா, எங்களுக்கும் எந்த விதமான குறையும் இருக்காதுன்னு சொல்றான். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, மேடா இருக்கு ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துல மண்ணை வெட்டி விட்டா அது எப்படி ஸ்லோப் அந்த கீழே வந்து தானா விழுமோ, விழுந்து ரெண்டு சமமா ஆகுமோ, அதே மாதிரி நீ சகல கல்யாண குணங்களோட கூடியவன், நீ உன்னுடைய கடாட்சம் எங்க மேல பட்டுதா, எங்களுக்கும் எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னா. குறை எப்படி தீரும் அப்படின்னா, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கண் மன்னோர் தன்னை வாலியினால் மானம் ஒழிந்து அவனே பின்னோர் தூதனாதி மன்னாருக்கு ஆகி பிறநிலத்தார் இன்னார் தூது என்றார் எவ்வளவு கிடந்த அரே ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி எப்படிப்பட்ட குறை நீங்கன்னா, உன்னோடையே சேர்ந்து இருக்கணுமா இல்லையா, உன்னோடையே சேர்ந்து இருந்தாதான், சேர்ந்து இருந்தாதான் ஒரு குறை நீங்கன்னு சொல்றார். சீதா பிராட்டி ராமன் பிரிஞ்சு இருந்தார், இந்த குறை எப்படி நீங்கிட்டு அப்படின்னா, சாட்சியாக ஆஞ்சநேயன் போய் அந்த குறையை நீக்கி வச்சான். இந்த உன்னோட இருக்கக்கூடிய குறையை யார் நீக்குவா அப்படின்னா, சாட்சியாக ஆச்சாரியால் தான் இந்த குறையை நீக்கி வைக்கணும். அதுவும் உந்தனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் வந்தினாலும் சாட்சா. இப்ப எங்களுக்கு கோவிந்தான்னு சொன்னதுக்கு ஏற்கனவே நம்ம வியாக்கியானம் பார்த்துட்டோம், நிந்தி மோட்சத்தை கொடுக்கிறபடினால அவனுக்கு கோவிந்தன்ற திருநாமம் சொல்லி, அதுவும் உந்தனோடு உறவில் சரி, நீங்கள்லாம் குறைவு இல்லாதவர்கள்னு சொல்றீங்க, நான் நிறைவாளன்னு சொல்றேன், நீங்கள்லாம் குறைவுடையவாள்னு சொல்றேன், நாங்க நிறைவாளன்னு சொல்றீங்க, உங்களுடைய குறைய போக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அதுக்கு உலகத்துல பல பேர் தணிக்கர் இருக்கா, ஏழைகளும் அதே மாதிரி நிறைய இருக்கா, அவ எப்படி ஏழைகள் ஏழைகளுடைய ஒரு தாரித்திரத்தை பணக்காரால் செல்வந்தர்கள் நீக்கிறா இல்லையா, இதுல ஏதாவது நிர்பந்தத்தோடு நீக்கிறா, அது மாதிரி எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் எங்களுக்கு நீ இதை பண்ணணும்னு சொல்றான். உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால்லாம், அறியாத பிள்ளைகளும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உன்னுடைய அவதார ரகசியத்தை நம்ம பூர்த்தியா தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா, நீரேதான் சாட்சாத் கிருஷ்ணா, நீயேதான் பரம்பொருள், நீதான் மனுஷன் மானிட உருவத்துல நீங்க வந்திருக்க, உங்களுடைய பரத்துவத்தை மறைச்சு நீங்க வந்திருக்க,
எங்களுக்கு எங்களால அதை தெரிஞ்சுக்க முடியல. ஆத்மானம் மனுஷமன்னு ராமாயணத்துல சாட்சியர், அதே மாதிரி எதுகுலத்துல வந்து இவ பிறந்திருக்கு, இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நாங்க வந்து மூடவர்களா இருக்கோம். அதனால இதெல்லாம் தெரியாமல் நாங்க ஏதாவது நைச்ச அனுசந்தானம் பண்ணியிருந்தா எங்களை எல்லாம் க்ஷமிக்கணும் இல்லையா? உன்னை பத்தின அறிவு எங்களுக்கு பூர்த்தியா கிடையாதுன்னு அறியாத பெரிய பிள்ளைகளும் அன்பினால் உண்மை சிரிக்க ரைத்தோம். எங்களெல்லாம் பிரேமதான் இருக்கு இல்லையா? பகை செயர் என்னாங்க பற்கொண்டே நன்னா சுவை அறியுமா போலே, பகை செயர் பகைவரிடம் மெய்யன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லதோர் தொழில் அப்படின்னு எங்க வாயில இருக்கக்கூடிய பற்கள் எல்லாத்தையும் வச்சு நாங்க உன்னை பத்தி பாடணும். நாங்க ஏதாவது தப்பா கூட பாடியிருப்போம் ஐயா, நாங்க வந்து சிசுபாலன் போல உங்களை உன்னை தூஷிக்க வரல இல்லையா? பரபிரம்மமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவா இருக்கக்கூடிய உன்னை போய் யாராவது தூஷிப்பாளா? எங்களுடைய அப்படி பண்ணா எங்களுடைய நாக்களை குஷ்டரோகம் தான் ஏற்படும், அவனுக்கு ஏற்பட்டது, அந்த கதி எங்களுக்கு நீ கொடுத்துடாத இல்லையா? நீ எப்படிப்பட்டவன்? நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான்றபடி நீ நான்முகனுக்கும் சிவனுக்கும் எல்லாரையும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைத்தவன் நீ. அப்படி இருக்கிறப்போ எங்களை சிறு பேர் நாங்க ஏதாவது சொல்லியிருந்தால் கூட நீங்க என்னை பத்தி தப்பா சொல்லிடாது, தப்பா நினைச்சிடாத, ஏ சீரி அருளாதன கோபித்து கொள்ளாதே சீராதே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொன்னா, கோபித்து கொள்றதும் சீரி அருள்றதும் எப்பவுமே வந்து முரண்பட்ட செயல் இல்லையா? ஆண்டால் ஏன் இந்த மாதிரி சொன்ன அப்படின்னா, சீர்றதும் ஒரு சமயங்கள் அருள்ல போய் முடியும் இல்லையா? எம்பெருமானுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற மூணு செயல்களையும் பண்றான் அவன், இதுல சம்ஹாரம்ன்றதையும் ஒரு செயல் தான் இல்லையா? மூலகம் தன் பெரிய தானே சற்று சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்து அண்ணால் அவதரித்தாய் எங்கு போய் தளர்ந்து வீழ்ந்து வரிதாக்கம் தான் இறந்த உயர் வழங்கி. இந்த மாதிரி அல்வார் சாதிக்கிறா போல இப்படிப்பட்ட ஒரு சீரி அருள்றது, இந்த மாதிரி நம்மளை சம்ஹாரம் பண்றது கூட எந்திரவான் நம்ம பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டாட்சத்தினாலதான் இல்லையா? இரண்யகசிபு இரண்யாட்சன் ஆகட்டும், ராவணன் கும்பகர்ணன் ஆகட்டும், கம்சன் சிவாலன் ஆகட்டும், அவள் விஷயத்துல எம்பெருமான் சீரி அருள்னா. ஏன் அப்படின்னா, எம்பெருமான் அவளை தன் பக்கத்துல சேர்த்துண்டா இல்லையா? அதுதான் சீரி அருளாது. ஏன்னா இந்த மாதிரி திரு பேர் அனைத்தரும் சீரி அருளாது, இறைவா நீட்டாராய் பறையல் நம்பார். என்ன சொல்றதுதான், சாட்சாத்தா பறையின்ற மோட்சத்தை இறைவா நீ எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நாச்சியார் இந்த பாசுரத்தினால பிரார்த்திக்கலாம். மறுபடியும் பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். கடவைகள் பின் சென்று கானம் சேர்ந்திருந்தோம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடையும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்மை திருபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பரையேலோரம்பாவாய், சதமக மணி நீலாச்சாரு அல்வாராஸ்தா ஸ்தனபரணமிதாங்கிரி தாந்திரவாத்தல்ய சிந்து அழகிதா விசர்ஜிரா கிருஷ்ணதாசா விலசத்து விருதி கவதா விஷ்ணு சித்தாத்மஜா நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்து சீதபி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மிவதன திவ்ய பாதுகா சேவக சிவ அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.